முதலில் தலைப்புச் செய்திகள். விரக்தியால் பதவி விலகிய ஹிருனிகா, ஓய்வுக்காக அரசியலில் இருந்து விலகல் என்கிறார் கஹ்லியர். அர்ஜுன் அலோசியஸ் உள்ளிட்ட மூவருக்கு 6 மாத சிறை தண்டனை. அதிகரித்து வரும் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை, சீரற்ற வானிலையால் தொடரும் எச்சரிக்கை. கைக்குழந்தை உட்பட 3 உயிரை பறித்தது விபத்தல்ல, விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். நாட்டில் அதிரடியாக கைதாகும் சீன பிரஜைகள், குற்றப்புலனாய்வு பிரிவினர் தீவிர விசாரணை. ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக அதிமுக்கிய படையை களமிறக்கும் இஸ்ரேல், அதிநவீன ஆயுதங்களை வழங்குகிறது அமெரிக்கா. வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியில் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி, செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன். ஐக்கிய மக்கள் சக்தியின் பெண்கள் அமைப்பான ஐக்கிய மாதர் சக்தியின் தேசிய அமைப்பாளர் பதவியில் இருந்து தான் விலகுவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருனிகா பிரேமச்சந்திர அறிவித்துள்ளார். மம மகே காரபாரே சீட்டு சியாக் இஷ்டகராக்கில மம இத்தனவா நெவத்த நெவத்தாத் மம கீனோ மம மகே உப்பரிமேம் நாயகத்துமா வேணுனுத் பக்ஷ வேணுனுத் மம் வெடகரா கிசிம தனக கக்குல் தேக தேப்பத்தி தியாகிரி ஹிட்டியனே. பதவியில் இருந்து விலகிய போதிலும் கட்சியின் செயற்பாட்டு உறுப்பினராக தொடர்ந்தும் இருந்து வருவதாகவும், 2024 பொதுத் தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது அமைப்பாளர்கள் தமது கடமைகளை நிறைவேற்றவில்லை என கட்சியில் இருந்து சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டினால் ஏற்பட்ட விரக்தியே எனது பதவி விலகலுக்கு காரணமாகும் என தெரிவித்தார். மேலும் இந்த பதவியை ராஜினாமா செய்வதற்கான எனது முடிவில் இந்த குற்றச்சாட்டு முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் தனது அரசியல் எதிர்காலம் குறித்து நம்பிக்கை வெளியிட்டுள்ள பிரேமச்சந்திர, எதிர்வரும் தேர்தலில் பொதுமக்கள் தம்மை மீண்டும் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்வார்கள் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதேவேளை அரசியலில் இருந்து சிறிது காலம் ஒதுங்கியிருக்க தீர்மானித்துள்ளதாக முன்னாள் சுகாதார அமைச்சர் கஹலியர் அம்புக்குவெல்ல தெரிவித்துள்ளார். முன்னாள் சுகாதார அமைச்சர் கஹலியர் அம்புக்குவெல்ல கண்டி மாவட்ட வாக்காளர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் குழுவை கண்டி தனியார் விடுதியில் சந்தித்த போதே அவர் இதனை அறிவித்தார். இந்த ஸ்நேகபூர்வ சந்திப்பில் முன்னாள் மாகாண சபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1 லட்சத்தை தாண்டியுள்ளது. சீரற்ற வானிலையால் 12 மாவட்டங்களின் 69 பிரதேச செயலகங்களில் வாழும் அம்மக்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதன்படி 34,492 குடும்பங்களைச் சேர்ந்த 1,34,484 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த அனர்த்தம் காரணமாக 3 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளனர். 240 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும், 1 முற்றாக சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 1,753 குடும்பங்களைச் சேர்ந்த 6,963 பேர் தற்போது 81 பாதுகாப்பு இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கம்பஹா மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு 20,553 குடும்பங்களைச் சேர்ந்த 82,839 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் கொழும்பு மாவட்டத்தில் 10,914 குடும்பங்களைச் சேர்ந்த 40,231 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை நிலவும் மழையுடனான காலநிலையை தொடர்ந்து ஆறுகளின் நீர்மட்டமும் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி கழுகங்கையின் நீர்மட்டமானது மகுர பகுதியில் அதிகரித்து வருவதுடன் ஜின் கங்கையின் நீர்மட்டமானது பத்தேகம பகுதியிலும் அதிகரித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
குறித்த ஆறுகளை அண்டிய தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் களனி கங்கையின் நலகம பகுதியிலும் அத்தனகலு ஓயாவின் துணமலை பகுதியிலும் வெள்ளம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 8 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமுலில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி கொழும்பு, நுவரலியா, ரத்தினபுரி, களுத்துறை, கேகாலி, காலி, கம்பஹா மற்றும் குருணாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. அதற்கமைய கொழும்பு மாவட்டத்தின் சீதாவாக்கை மற்றும் பாதுக்க பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் ரத்தினபுரி மாவட்டத்தின் எஹலியகோட, கிரியல்ல, கலவானை, ரத்தினபுரி, குருவிட்டை மற்றும் எலப்பாத்த ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 2 நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கேகாலை மாவட்டத்தின் மாவனில்ல, கேகாலை, வரக்காபுல, தெஹ்யோவிட்ட மற்றும் யட்டியாந்தோட்ட ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், களுத்துறை மாவட்டத்தின் ஹொரணை, வலல்லாவிட்ட, தொடங்கொட, இங்கிரிய மற்றும் மத்துகம ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 2 நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக சில கல்வி வலயங்களில் உள்ள பாடசாலைகளை இன்று மற்றும் நாளையும் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கம்பஹா மற்றும் களனி கல்வி வலயங்களில் உள்ள பாடசாலைகளுக்கும் இன்றும் மற்றும் நாளைய தினமும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு கல்வி வலயத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் இன்று மாத்திரம் மூடப்படும் என மேல்மாகாண கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் கொல்னாவ மற்றும் கடுவலை கல்வி வலயத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் இன்றும் நாளைய தினமும் மூட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டை சூழவுள்ள வளிமண்டலத்தின் கொந்தளிப்பான தன்மை காரணமாக தற்போதைய மழை நிலைமை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மேல் சப்ரகமுவ, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலையில் அல்லது இரவு நேரங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது. இதேவேளை வளிமண்டலத்தின் கீழ் வளிமண்டலத்தில் நிலவி வந்த கொந்தளிப்பான தன்மை படிப்படியாக நீங்கி வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் திரு அதுல கருணா நாயக தெரிவித்துள்ளார். திவேன அவட்டதிப்ப பகல வாய்கோலே கிளம்பின சுவாவே தான் கிரமக்கிரமே திவேனை இவத்தில் கமன் கிரமி பார்த்தினுவா. நமுத் அது தினே தப்பே பலாபுரத்து வேணுவா மே உதுரு, வயம்ப, பஸ்னாஹிர, சபரகமு, கால மாதரசா, நூற நூறலி வகை டிஸ்ட்ரிக்டோல கடிங்கடை வெசி ஹோகிகுனு சைத வேஸ்தத்தான் நிர்மாணம் பவ. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பில் அரசியல் கட்சி செயலாளர்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கும் இடையிலான சந்திப்பு நாளை நடைபெறவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார். தேர்தல் ஆணைக்குழு வளாகத்தில் நாளை காலை இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. மேலும் பாராளுமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு அரசியல் கட்சி செயலாளர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் சந்திப்பது இதுவே முதல் முறையாகும். அதன்படி ஒரு வேட்பாளருக்கு செலவிடப்படும் குறைந்தபட்ச தொகையும் நாளை தீர்மானிக்கப்பட உள்ளதுடன் அதன் பின்னர் இது தொடர்பான வர்த்தமானி வெளியிடப்படும். இது தவிர தேர்தலின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை எல்பிட்டிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று இடம்பெற்றது.
இன்று தபால் மூலம் வாக்களிக்க முடியாத வாக்காளர்களுக்கு எதிர்வரும் 18ஆம் தேதி அதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார். එවැගේම ඇල්පිටිය ප්‍රාදේශ සභාවේ තැපැල් ඡන්දය භාවිත කිරීම අද දිනේදී සිදු කෙරෙනවා. ඒ අදාළ ආයතනවලදී අද දිනේදී තැපැල් ඡන්ද භාවිත කිරීමට නොහැකි වෙන අය සඳහා ඒ 18 වෙනි දින වෙන් කරලා තියෙනවා තැපැල් ඡන්දය. මේලම් ඇල්පිටිය උළුරාட்சி මණ්ඩල තේරතලකහ 10 අංගීකරණයකට අරසියල් කච්චිගලම් 2 සුයේච්චි කුළුකලම් කටපණම් செலுத்திய போதும் அவற்றில் அங்கீகரிக்கப்பட்ட 8 அரசியல் கட்சிகளும் 1 சுயேட்சை குழுவும் மட்டுமே தமது வேட்புமனுக்களை அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய 355 கோடி ரூபாய் பெறுமதி சேர் வரியை செலுத்த தவறிய குற்றச்சாட்டில் WM மெண்டிஸ் மற்றும் அர்ஜுன் அலோசியஸ் உள்ளிட்ட மூவருக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. உள்நாட்டு இறைவரை திணைக்களம் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தது. அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய 355 கோடி ரூபாய் வெட் வரியை மோசடி செய்தமை தொடர்பிலேயே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. 2024 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை மீண்டும் நடத்தாதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அத்துடன் கசிந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ள 3 கேள்விகளுக்கு முழுமையான புள்ளிகளை அனைத்து மாணவர்களுக்கும் வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் வாய் புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய்கள் பதிவாகும் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த வருடத்தில் மாத்திரம் 33,000 அதிகமான புற்றுநோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அமைச்சின் செயலாளர் வைத்திய நிபுணர் பாலித்த மகிபால சுட்டிக்காட்டியுள்ளார். புற்றுநோயால் கடந்த வருடம் 19,000 பேர் உயிரிழந்துள்ளனர். மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், நுரையீரல் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் ஆகியவை இந்த நாட்டில் புற்றுநோய் இறப்புகளுக்கு முக்கிய காரணங்களாகும். ஆண்களிடையே வாய் புற்றுநோய் அதிகரித்து வருவதுடன் நாட்டின் சனத்தொகையில் 100,000 பேரில் 1,990 பேர் வாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆண்களிடையே வாய் புற்றுநோய் அதிகரித்து வருவதுடன் நாட்டின் சனத்தொகையில் 100,000 பேரில் 1,990 பேர் வாய் புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றனர். ஆரோக்கியமான வாழ்க்கை முறைமையை ஊக்குவிப்பதன் மூலம் புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கையை குறைக்க முடியும் எனவும் புற்றுநோய் சிகிச்சையின் தரத்தை உயர்த்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தேவலப்பட்டிய படல்கம பகுதியில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் கொதிகலன் வெடித்ததில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 14 பேர் காயமடைந்தனர். இன்று காலை ஏற்பட்ட இந்த வெடி விபத்தில் அதன் ஊழியர்கள் 14 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 10 பேர் நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையிலும் மேலும் 5 பேர் அகரகம மாவட்ட வைத்தியசாலையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட கொடதினிய பிரதேசத்தைச் சேர்ந்த 52 வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் தையட்டி பகுதியில் திறக்கப்படவுள்ள மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தெல்லிப்பழி பிரதேச செயலகத்திற்கு முன்பாக வலி வடக்கு சிவில் சமூக அமையத்தின் ஏற்பாட்டில் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் தெல்லிப்பழி பிரதேச செயலாளரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த வழிவடக்கில் மதுபான சாலைக்கு ஆனால் அப்ரூவல் கொடுக்குறாங்களான்னு சொல்லி அதை நாங்கள் திருத்த சொல்லி மகாஜர் ஒன்று பிரதேச செயலாளர் கொடுக்க போகிறோம். இதில் வந்து இதில் ஆக்கள் வந்து பொதுமக்கள் இதில் குறைவாக வந்தாலும் அந்த மழையல் வேலை காரணமாக வராவிட்டாலும் 1,850 மேற்பட்ட கையெழுத்துடன் மகாஜரை நான் கையெழுக்கிறேன். கண்டி அணிவத்தையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் வைத்து 15 சீன நபர்களும் 1 சீன பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கண்டி போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று மாலை மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போதே இந்த குழு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கண்டி பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்திற்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய கடந்த 12 திகதி பிற்பகல் பல்லேகல நத்தரன் பொத்த பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் சந்தேகத்திற்கிடமாக தங்கியிருந்த 126 சீன பிரஜைகளும் 2 வியட்நாம் பிரஜைகளும் தாய்லாந்து பிரஜை ஒருவரும் பிலிப்பைன்ஸ் பிரஜை ஒருவரும் அடங்கலாக 130 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். அதன்படி நேற்று அணிபத்தை பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் நத்தரன் பொத்த பகுதியில் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் தொடர்பு உள்ளதா என விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை இணையதளத்தில் நிதி மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் 15 சீன பிரஜைகளை கொண்ட மற்றொரு குழு வெலிக்கடி பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து 15 கணினிகளும் 15 கையடக்க தொலைபேசிகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிஹால் தல்துவா தெரிவித்தார். அக்டோபர் மாதத்தின் இதுவரையான காலப்பகுதி வரை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இணையதள நிதி மோசடிகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் சுமார் 180 சீன பிரஜைகளை போலீசார் கைது செய்துள்ளதோடு இந்த சம்பவங்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வவுனியா ஓமந்தை பகுதியில் மரக்கடத்தலில் ஈடுபட்டவர்கள் போலீசாரை மோதி தள்ளி தப்பிச் செல்ல முற்பட்ட போது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தி இருவரை கைது செய்துள்ளதாக ஓமந்தை போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று மாலை இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வவுனியா ஓமந்தை போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஜெயதிலக தலைமையில் போலீசார் மேற்கொண்ட விசேட சோதனை நடவடிக்கையில் ஓமந்தையில் இருந்து மரவன்குளம் நோக்கி கடத்தப்பட்ட மரக்குத்திகளுடனான வாகனம் போலீசாரால் வழிமறிக்கப்பட்டது. இதன்போது போலீசாரை மோதிவிட்டு மரக்குற்றிகளுடன் வாகனம் தப்பிச் செல்ல முற்பட்ட போது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். இதனையடுத்து வாகனமும் அதில் இருந்த மரக்குற்றிகளும் மீட்கப்பட்டதுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஓமந்தை போலீசார் முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய 355 கோடி ரூபாய் பெறுமதி சேர் வரியை செலுத்த தவறிய குற்றச்சாட்டில் WM மெண்டிஸ் மற்றும் அர்ஜுன் அலோசியஸ் உள்ளிட்ட மூவருக்கு 6 சிறை தண்டனை விதித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. உள்நாட்டு இறைவரை திணைக்களம் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தது. அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய 355 கோடி ரூபாய் வெட் வரியை மோசடி செய்தமை தொடர்பிலேயே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. 2024 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை மீண்டும் நடத்தாதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அத்துடன் கசிந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ள 3 கேள்விகளுக்கு முழுமையான புள்ளிகளை அனைத்து மாணவர்களுக்கும் வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் வாய் புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய்கள் பதிவாகும் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த வருடத்தில் மாத்திரம் 33,000 அதிகமான புற்றுநோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அமைச்சின் செயலாளர் வைத்திய நிபுணர் பாலித்த மகிபால சுட்டிக்காட்டியுள்ளார். புற்றுநோயால் கடந்த வருடம் 19,000 பேர் உயிரிழந்துள்ளனர். மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், நுரையீரல் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் ஆகியவை இந்த நாட்டில் புற்றுநோய் இறப்புகளுக்கு முக்கிய காரணங்களாகும். ஆண்களிடையே வாய் புற்றுநோய் அதிகரித்து வருவதுடன் நாட்டின் சனத்தொகையில் 100,000 பேரில் 1,990 பேர் வாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆண்களிடையே வாய் புற்றுநோய் அதிகரித்து வருவதுடன் நாட்டின் சனத்தொகையில் 100,000 பேரில் 1,990 பேர் வாய் புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றனர். ஆரோக்கியமான வாழ்க்கை முறைமையை ஊக்குவிப்பதன் மூலம் புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கையை குறைக்க முடியும் எனவும் புற்றுநோய் சிகிச்சையின் தரத்தை உயர்த்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். திவலப்பட்டிய படல்கம பகுதியில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் கொதிகலன் வெடித்ததில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 14 பேர் காயமடைந்தனர்.
இன்று காலை ஏற்பட்ட இந்த வெடி விபத்தில் அதன் ஊழியர்கள் 14 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 10 பேர் நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையிலும் மேலும் 5 பேர் அகரகம மாவட்ட வைத்தியசாலையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட கொடதினிய பிரதேசத்தைச் சேர்ந்த 52 வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் தையடி பகுதியில் திறக்கப்படவுள்ள மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தெல்லிப்பழி பிரதேச செயலகத்திற்கு முன்பாக வலி வடக்கு சிவில் சமூக அமையத்தின் ஏற்பாட்டில் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் தெல்லிப்பழி பிரதேச செயலாளரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. உங்களெல்லாம் தெரியும், இந்த வலி வடக்கில் மதுபால சாணைக்கு ஆனால் அப்ரூவல் கொடுக்குறாங்களே சொல்லி அதை நாங்கள் நிறுத்த சொல்லி மகாஜர் ஒன்று பிரதேச செயலாளர் கொடுக்க போகிறோம். இதில் வந்து இதில் ஆக்கள் வந்து பொதுமக்கள் இதில் குறைவாக வந்தாலும் அந்த மழையால் வேலையை காரணமாக வராவிட்டாலும் 1850 மேற்பட்ட கையெழுத்துடன் மகாஜரை நான் கையெழுக்கிறேன். லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிரான போரில் வடக்கு எல்லை பிராந்தியத்தில் கோலானி படையை களமிறக்க இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலிய இராணுவத்தின் 5 தரைப்படை பிரிவுகளில் கோலானி படையணி சக்தி வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதன் பிறகு தற்போது அந்த அமைப்பு தலைமையில்லாத அணியாக காணப்படுகின்றது. எனினும் இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லா மேற்கொள்ளும் தாக்குதல் அதன் திறன்களை மேலும் எடுத்துக்காட்டும் விதமாக இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. இந்நிலையில் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படும் வரையில் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை ஏவுவதை ஹிஸ்புல்லா நிறுத்தாது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான எச்சரிக்கைகளை கையாளும் நோக்குடன் இஸ்ரேல் கோலானி படையை லெபனான் எல்லையில் களமிறக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இஸ்ரேலின் ஹைபா நகருக்கு தெற்கே கோலானி படையணியின் இராணுவ தளம் ஒன்றை நிறுவுவதற்கும் இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே ஹிஸ்புல்லா அமைப்பினர் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் இஸ்ரேல் வீரர்கள் 4 பேர் பலியானார்கள். இவர்கள் தவிர 65 பேர் காயமடைந்துள்ளனர். இதுகுறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் எக்ஸ் சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள தகவலில் ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்பு ஏவிய ஆளில்லா விமானம் ஒன்று இராணுவ தளத்தின் மீது தாக்கியது. அண்மைய இஸ்ரேலிய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 4 வீரர்கள் பலியாகியுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் துயரை இராணுவம் பகிர்ந்து கொள்கிறது. அவர்களுக்கு தொடர்ந்து உறுதுணையாக இருப்போம் என பதிவிட்டுள்ளது. இதேவேளை ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் இருந்து கூட்டணி நாடான இஸ்ரேலை பாதுகாக்க உதவியாக அதிக உயரத்தில் ஏவுகணைகளை அளிக்கும் திறன் பெற்ற நவீன சாதனம் ஒன்றை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்க உள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் உத்தரவின் பேரில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் இதனை தெரிவித்துள்ளார். இதே போன்று இஸ்ரேல் வான்பரப்பை ஊக்குவிக்க உதவியாக அமெரிக்க இராணுவ அதிகாரிகளும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் சில தகவல் பகிர்ந்துள்ளன. இதனிடையே தெற்கு லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி காக்கும் படைகளை உடனடியாக வெளியேற்றுமாறு ஐநா சபையின் தலைவர் ஆண்டோனியா குட்ரஸிடம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கோரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலால் லெபனானில் உள்ள ஐநா இடைக்கால படையைச் சேர்ந்த 5வது அமைதி காக்கும் வீரர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெய்ர் பெல்லா, அல் மைஸ்ரா மற்றும் பர்ஜா ஆகிய இடங்களில் இஸ்ரேல் நேற்று நடத்திய 3 தாக்குதல்களில் 15 பேர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லா லெபனானில் இருந்து இஸ்ரேலை குறிவைத்து சுமார் 320 ஏவுகணைகளை சனிக்கிழமை ஏவியது. இதேவேளை காசாவில் மத்திய மற்றும் வடக்கு காசா பகுதியில் நேற்று முன்தினம் ஒரே இரவில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் சுமார் 29 பேர் உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்யும் திட்டத்துடன் துப்பாக்கியுடன் வந்த நபர் ஒருவரை அந்நாட்டு போலீசார் கைது செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக ட்ரம்ப் அறிவிக்கப்பட்டதில் இருந்து அவரை கொலை செய்ய முயற்சிகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் மூன்றாவது முறையாக டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்ய முயற்சி நடந்துள்ளது. அமெரிக்கா கோசல்லாவில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் நபர் ஒருவரை துப்பாக்கியுடன் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் குறித்த நபரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலான போர் நடவடிக்கையின் முக்கிய திருப்பமாக உக்ரைனிய வான் பாதுகாப்பு படையினர் ரஷ்யாவின் Su-34 ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியுள்ளனர். குறித்த தாக்குதலுக்கு உக்ரைனிய வான் பாதுகாப்பு படை அமெரிக்காவின் USF-16 போர் விமானத்தை பயன்படுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் உக்ரைன் USF-16 போர் விமானத்தை இந்த தாக்குதலில் பயன்படுத்தி உள்ளமை உறுதி செய்யப்பட்டால் மேற்கத்திய நாடுகளின் பங்காளிகளால் வழங்கப்பட்ட விமானத்தின் மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்ட முதல் ரஷ்ய போர் விமானம் இதுவாகவே இருக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாணய மாற்று விகிதம். இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.